Hello students, Maxi Tutor welcomes you. In this class, Nmms Trust NTC exam mental ability test. Math part in this practical session 1, we will discuss 10 questions. First question, paarenga. Find the next term for the following series. Pin varum todar varusayil, adutthu varum urupai kandariyum. Or todar varusay kuduthirukanga. In the sequence, we will paathom எப்படி இருக்கு இந்த நம்பர்ஸ் அப்படிን பாத்தீங்கன்னா 1 அப்படியே தான் இருக்கு 4 வந்து 2 ஸ்கொயர் னு எழுதலாம் இல்லீங்களா 2 ஸ்கொயர் 4 27 ன்ற நம்பர் பாத்தீங்கன்னா 3 கியூபா இருக்க போகுது 16 அப்படினா அது 4 ஸ்கொயர் 4 4 சார் 125 னா அது 5 கியூப் 36 அப்படினா 6 ஸ்கொயர் இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படியே பாருங்களே ஒரு ஸ்கொயர் நம்பர் ஒரு கியூப் நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பர் ஒரு கியூப் நம்பர் வருது சோ தட் 1 னு நமக்கு என்னவா இருக்கும்னா கியூபா இருக்கும் அப்பதான் ஆல்டர்னேட்டா வரும் இல்லீங்களா இப்போ 1 cube 2 square 3 cube 4 square 5 cube 6 square இப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 7 cube தான் இருக்கணும் 7 cube னா என்ன அர்த்தம் 7 3 times 7 7 போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 7 7 சார் 49 49 7 சார் 343 343 third option is the right one இங்க பாத்தீங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர்ஸா கொடுத்திருக்காங்க இதுவும் ஒரு சீக்வென்ஸ்ல தான் இருக்கு சில நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டா இருக்கு டெசிமலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட் இருக்கு சிலதுல வந்து ரெண்டு டிஜிட் இருக்கு இத நம்ம கம்பேர் பண்ணனும் டெசிமல் நம்பர்ஸ கம்பேர் பண்ணனும் அப்படினா எல்லாத்தையும் ஒரே டிஜிட்டா இருந்தாதான் ஈஸியா கம்பரிசன் நடக்கும் அதனால நான் என்ன செய்றேன்னா இந்த 1 டிஜிட் எல்லாம் டபுள் டிஜிட்டா ஆக்கிக்க போறேன் 0 போட்டு இப்போ இது இது வந்து ஆல்ரெடி 55 டபுள் டிஜிட்ல இருக்கு 65 டபுள் டிஜிட்ல இருக்கு 8 மட்டும் இருக்கதால அதுக்கு பக்கத்துல ஒரு 0 போட்டு நாம ஈஸியா சொல்ற மாதிரி இத வெச்சுக்கலாம் இப்போ அப்படியே பார்க்கலாம் இந்த நம்பரை வந்து 15 வெச்சுக்கலாம் இது பக்கத்துல வரது 55 னு வெச்சுக்கலாம் அப்ப எவ்வளவு ஆட் ஆயிருக்கு அப்படினா 5 ஆட் ஆயிருக்கு இல்லீங்களா அடுத்து 55 ல இருந்து 65 ஆயிருக்கு எவ்வளவு ஆட் ஆயிருக்கு அப்படினா 10 ஆட் ஆயிருக்கு அடுத்து 65 ல இருந்து 80 ஆயிட்டு இருக்கு இதுல எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 15 அதிகமா இருக்கு அப்ப பாருங்கலாம் இந்த ஒரு லாஜிக் என்ன அப்படினா 5 10 15 ஆட் பண்ணி வந்திருக்காங்க அப்ப 80 கட்டது நம்ம எவ்வளவு ஆட் பண்ணனும் அப்படினா 20 ஆட் பண்ணனும் இல்லீங்களா சோ 0.80 0.20 ஆட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து 1 னு கிடைக்கும் பாயிண்ட் கப்பால இருக்க கூடிய ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது சோ 4th ஆப்ஷன் வந்து ரைட் ஆன்சரா நம்ம எடுத்துக்கலாம் இந்த லாஜிக் தெரியல அப்படினா இதுல பாருங்க மத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 எல்லாம் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க நம்ம இந்த லாஜிக் தெரியலனா நம்ம இப்படி தான் யோசிப்போம் ஓஹோ எல்லா நம்பர்லயும் புள்ளி இருக்கே அப்ப நமக்கு புள்ளி வச்ச நம்பரா செலக்ட் பண்ணி விட்டு வந்துருவோம் அப்படின் தவறான ஆன்சரை நம்ம டிக் பண்ணிடுவோம் இல்லீங்களா சோ எந்த क्वेश्चनா இருந்தாலும் அதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின் கண்டுபிடிச்சு எழுதணும் சோ அந்த அளவுக்கு நம்ம பிராக்டீஸ் பண்ணிக்கணும் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 13 ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த 13ன்ற நம்பரை இந்த 45 ஆ கூட ஆட் பண்ணிருக்காங்க ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா 75 கிடைக்குது அடுத்து இந்த 30 75 ஆ கூட ஆட் பண்ணா 105 கிடைக்குது அடுத்து இந்த 30 வே 105 ஆ கூட ஆட் பண்ணோம்னா 165 கிடைக்குது சோ இந்த 30 அடுத்து 165 ஆ கூட ஆட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து 195 கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட்ல வர 30 அப்படி அப்படியே ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க அடுத்தடுத்த நம்பரா கூட 4th ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய விடை வந்து சரியானதாக இருக்கும் அடுத்த சீரிஸ் பாத்தீங்க அப்படினா இவ்வளவு நேரம் நம்ம நம்பர் சீரிஸ் பார்த்தோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்ஸ் இருக்கு இந்த ஆல்பாபெட்ஸ் கூட பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ பி அடுத்து சி தான வரணும்னா பி வந்துட்டு இருக்கு அப்ப இதுல வந்து டபுள் சீரிஸ் இன்செர்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் ஆல்டர்னேட் சீரிஸா இதை எடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா ஏ அடுத்தது பி B cut C, C cut D, D cut E, up in our own E cut the Abdin Patina, F or number of witty to witty to edukro. After the B lend the D perkna, either witty trick, C a witty trick. At the D lend the F perkna, either witty trick, E a witty trick. At the F learn the G a witty H perk, H learn the Pi a witty edupono, J cupono. So number dash lavaracudia letters in and patina, J and F. எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 3rd ஆப்ஷன்ல இருக்கு அடுத்து ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா 3 3 லெட்டர்ஸா நமக்கு கம்பைன் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி 3 3 லெட்டர்ஸா 2 2 லெட்டர்ஸா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டரை அப்படியே கரலேட் பண்ணிக்கலாம்
இப்ப நான் எப்படி பண்றேன் பாருங்க இப்ப இது எப்படி கரலேட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா b ல இருந்து c க்கு போயிருக்கு c ல இருந்து d க்கு போயிருக்கு d ல இருந்து அடுத்து என்ன போணும் அப்படினா e போணும் ஒரு எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் நடுவுல இருக்கிறதுக்கு வரலாமா நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா d ல இருந்து f போயிருக்கு அப்ப என்ன விட்டுட்டு இருக்காங்க e-ஐ விட்டுட்டு இருக்காங்க அடுத்து f ல இருந்து h-னா g ஒரு எழுத்து விட்டுட்டு இருக்காங்க அப்ப h ல இருந்து நம்ம அடுத்து i-ஐ விட்டுட்டு நம்ம போனோம்னா என்ன வரும் நமக்கு j வரும் அடுத்து மூணாவது எழுத்து பார்க்கலாம் f ல இருந்து g h ன்னு ரெண்டு எழுத்து விட்டுட்டு i எடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா j k அப்படினு ரெண்டு எழுத்து விட்டுட்டு l எடுத்துருக்காங்க அடுத்து நம்ம என்ன செய்யலாம் ரெண்டு எழுத்து l க்கு அப்புறம் m n ன விட்டுட்டு o எடுக்கலாம் So, E, J, O, எங்க இருக்கு அப்படினா third option ல இருக்கு. அடுத்து இது பாருங்களேன் இதுவுமே three letters ஆ நம்மளுக்கு வருது. ஆனா என்னன்னா first-ம் last-ம் alphabets-ம் நடுவுல வந்து numerical வந்து insert பண்ணியிருக்காங்க. So, இதையுமே நம்ம first எழுத்து அப்படினு சொல்லி தொடர்பு படுத்தி பார்க்கலாம். இது Z-ல இருந்து start ஆறதால நம்ம தலைகீழா போறது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால நான் இந்த side-ல இருந்து எடுக்கிறேன் பாருங்க. R ல இருந்து T அப்ப என்ன விட்டுட்டு இருக்காங்க S விட்டுக்குறாங்க அடுத்து U ஐ விட்டுட்டு V எடுத்துருக்காங்க அப்படிதானே V க்கு அடுத்து W ஐ விட்டுட்டு X வந்துட்டு இருக்கு X க்கு அடுத்து Y ஐ விட்டுட்டு Z வந்துட்டு இருக்கு சரிங்களா அப்ப இந்த R முன்னாடி இருக்கும் அப்படினா இங்க R க்கு முன்னாடி நமக்கு Q ஐ விட்டுட்டு இருப்பாங்க Q ஐ விட்டுட்டு அப்ப இங்க என்ன வந்திருக்கும்னா P வந்திருக்கும் அப்பதான் P ல இருந்து Q ஐ விட்டு R எடுத்துருப்பாங்க அப்பதான் இது சரியா இருக்கும் சோ முதல்ல எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்பர்ஸ் பார்க்கலாமா நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 கட்டு 3 3 கட்டு 4 வரதான் பார்த்தா இல்ல 5 ஆயிட்டுது சரி பரவால 5 கட்டு 7 7 கட்டு 9 தான் வரணும் ஆனா 11 வந்திருக்கு அப்பனா இது வந்து ஆட் நம்பர்ஸா எடுக்க காணோம் அவங்க அப்ப எப்படி எடுத்துருக்காங்கன்னா பிரைம் நம்பரா எடுத்துருக்காங்க 2 3 5 7 11 ல பகா எண்கள் சோ பிரைம் நம்பர்ஸ் அப்படினு பாக்கும்போது 11 க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 13 சோ ரெண்டு எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம் மூணாவதுக்கு வரலாம் ஏ ல இருந்து பி சி ஏ விட்டு ரெண்டு எழுத்து விட்டு டி எடுத்துருக்காங்க டி ல இருந்து பாத்தீங்கன்னா டி கட்டு இ எஃப் ஜி மூணு எழுத்து விட்டுட்டு எச் வந்திருக்கு எச் கட்டு எம் அப்படின்னா எச் கட்டுது ஐ ஜே கே எல் நாலு எழுத்து விட்டுட்டு எம் எடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம் கட்டுது என் ஓ பி கியூ ஆர் அஞ்சு எழுத்து விட்டுட்டு எடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு எழுத்து மூணு எழுத்து நாலு எழுத்து அஞ்சு எழுத்துனா இப்போ அடுத்து நம்ம எத்தனை எழுத்தை விடணும் ஆறு எழுத்து விடணும் எஸ்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டி யு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஆறு எழுத்து விட்டோம்னா அடுத்து நமக்கு வரக்கூடியது வந்து இசட் ஸோ நமக்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஆப்ஷனில் இருக்குது பி 13 இசட் இந்த நம்பர் கொஞ்சம் ஒன்னுலேருந்து என்ன ஆயிருக்கு டூ அப்போனா எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து டூலேருந்து ஃபோர் வந்துருக்கு சிக்ஸ் வந்திருக்குன்னா ஃபோர் ஆட் ஆயிருக்கு அடுத்து சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் ஆயிருக்குன்னா போயிருக்குன்னா எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க நைன் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன்லேருந்து 31 போயிருக்கு அப்போ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க 16 ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா 16 ஃபிஃப்டீனாக கூட 16 ஆட் பண்ணால் தான் 31 வரும் 31லேருந்து 56 போயிருக்கு அப்படின்னா 25 ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நம்பர்ஸ் மேலே இருக்கிற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிஃப்ரென்ஸ் நம்பர்லாம் ஸ்கொயர் நம்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து 1 ஸ்கொயர் இது வந்து 2 ஸ்கொயர் இது வந்து 3 ஸ்கொயர் இது வந்து 4 ஸ்கொயர் அடுத்து வந்து 5 ஸ்கொயர் அடுத்து நம்ம 6 ஸ்கொயரை ஆட் பண்ணணும் 6 ஸ்கொயர் எவ்வளோ 36 56ஆக கூட 36 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 92 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள் ஒன் டேர்ம் இன் த நம்பர் சீரீஸ் இஸ் ராங் ஃபைண்ட் அவுட் த ராங் டேர்ம் இன் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் பின்வரும் தொடர் வரிசையில் ஓர் எண் தவறாக உள்ளது தவறான எண்ணை கண்டறியவும் வினா எண் 8 முதல் 10 வரைன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து தவறாக இருக்கா அந்த நம்பர் எது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சீக்வன்ஸ்லேயும் ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ 720 கற்று 120 வந்திருக்கு ரொம்ப டிவியேஷன் ஆகி குறைஞ்சிருக்கு இல்லைங்களா ஒன்று நம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்த நம்பர் குறையுது அப்படின்னா ஒன்று அவங்க சப்ராக்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா டிவிஷன் பண்ணியிருக்கணும் அதாவது கழித்தல் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா வகுத்தல் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்பர்ஸ் குறையும் இல்லைங்களா அதே அதிகமாகுது அப்படின்னா
addition பண்ணிருக்கலாம் multiply பண்ணிருக்கலாம் இப்போ இது கம்மியா இருக்கதால கழித்தலுக்கு வாய்ப்பு இல்ல subtraction க்கு இங்க chances இல்ல ஏனா ரொம்பவே கம்மியா போயிட்டு இருக்குது பாருங்க 720 ல இருந்து 120 சடனா 120 ல இருந்து 24 வருது சோ அதனால இது டிவிஷனா தான் இருக்கும் இந்த மாதிரி சடனா குறஞ்சிச்சுனா 720 ல இருந்து 120 வருது அப்படினா 720 எதால டிவைட் பண்ணா நமக்கு 120 வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 6 ஆல டிவைட் பண்ணாதான் நமக்கு 120 வரும் அடுத்து 120 ல இருந்து 24 எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா 120 ஐ 5 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 24 கிடைக்கும் அப்ப இந்த 6 க்கு அடுத்து 5 வரதால 24 ஐ நம்ம 4 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்னா 6 வந்திருக்கணும் அப்பதான் 4 ஆல டிவைட் பண்ணும்போது 6 அடுத்து 3 ஆல டிவைட் பண்ணும்போது 2 அடுத்து 2 ஆல டிவைட் பண்ணும்போது 1 இந்த சீரிஸ் கரெக்ட்டா வரும் சோ இங்க தவறான இருக்கக்கூடிய நம்பர் எது அப்படினு பாத்தீங்கன்னா 8 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த சீரிஸ் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படினா இது வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போயிருக்கு சோ ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்களா அப்படினு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இல்ல So, multiply பண்ணிருக்காங்களா அதுவுமே ஈக்குவலா இல்ல அப்ப இதுல வேற ஏதோ லாஜிக் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா நம்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பரா இருக்கு 1 நம்பர் மட்டுமே ஆட் நம்பரா இருக்கு எல்லா எண்களும் இரட்டை எண்களாக இருக்குது ஒரே ஒரு எண் மட்டும் ஒற்றை எண்ணா இருக்குது சோ அத வெச்சு இதுல நம்ம ராங் நம்பரை கண்டுபிடிச்சோம் அப்படினா எந்த நம்பர் 25 எங்க இருக்கு அப்படினா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு ஏனா அது மட்டும் தான் ஒற்றை எண் ஆட் நம்பர் மத்ததெல்லாம் ஈவன் நம்பரா இருக்கு அது இந்த நம்பர்ஸ் பாருங்க இந்த சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய நம்பர்ஸா கொடுத்திருக்காங்க நம்ம டிஃபரன்ஸை பார்த்துட்டே வந்திரலாம் இதுக்கு இந்த சின்னதுல இருந்து போனா ஈஸியா இருக்கும் சோ 142 ல இருந்து 148 போய் இருக்கு அப்படினா 6 ஆட் பண்ணிருக்காங்க அப்படினு புரிஞ்சிக்கலாம் 148 ல இருந்து 160 அப்படினா 12 ஆட் ஆயிருக்கு அப்படினு பார்க்கலாம் அடுத்து வந்து நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 6 வந்து 12 ஆயிருக்கு அப்படினா double பண்ணிருக்காங்க 6 ஆ 12 ஆல்னா double பண்ணிருக்காங்க அப்ப 12 ல வந்து அடுத்து double பண்ணா 24 ஆ ஆட் பண்ணிருக்கணும் ஆனா நமக்கு இந்த 188 வரல அதனால இந்த சைடுல இருந்து நம்ம பார்க்கலாம் இந்த சைடுல இருந்து 520 ல இருந்து 328 வருது அப்படினா டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது அப்படினு பாத்தீங்கன்னா 192 வருது நமக்கு அப்ப இந்த ஒரு நம்பர் தான் நமக்கு தவறாக அமைஞ்சிருக்கு ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா 12 அப்படியே டபுள் பண்ணோம்னா 24 ஆட் பண்ணணும் 160 கூட 24 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 184 வரணும் அப்போ தான் அதுலேருந்து 48 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 232 கரெக்டாக வருது ஸோ 184 வர வேண்டிய இடத்துல 178 இருக்குது ஸோ இதுதான் வந்து தவறான விடை இன்றைக்கி ஒரு 10 கொஷின் டிஸ்கஷனில் பார்த்தோம் இதில் ஒரு 10 விதமான லாஜிக்கல் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா சிலதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிட்ருக்கோம் சிலதெல்லாம் இன்னும் ஒரு வாட்டி பார்த்து மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஸோ இந்த லாஜிக்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நல்லா போட்டு நிறைய மார்க் வாங்கிடலாம்